தாமரை குடும்பத்தினருக்கு இனிய வணக்கம். தடம்புழுது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தடம்புழுது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சார், நேற்றைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை அமைச்சர் பொன்முடி புறக்கணித்திருக்கார், அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அது ஒரு தவறான முன் உதாரணம் நினைக்கிறேன். அவர் புறக்கணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு வந்த தகவல், சில தகவல் வந்துச்சு. ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்டவர்களை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணி நீக்கம் செய்த காரணத்தினால அவங்கெல்லாம் சேர்ந்து அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட முயற்சி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியில் கசிந்த காரணத்தினால் பொன்முடி அவர்கள் மந்திரி வராமல் தவிர்த்திருக்கிறார். அதுக்கு ஏதாவது காரணம், கவர்னர் அது இதுன்னு சொல்லி ஏதாவது காரணத்தை சொல்கிறான்னு சொன்னாங்க. அவங்க கூட சிலர் ஒன்று திரண்டு கவர்னருக்கு மனு கொடுக்க முயற்சி பண்ணதையும் நீங்கள் செய்திகளில் படிச்சிருப்பீங்க. ஆனால் அவர்கள் தரப்புலேருந்து சொல்கிற விஷயம் அப்படின்னா, பட்டமளிப்பு விழாவுக்கான எந்த நிகழ்ச்சியும் எங்ககிட்ட கலந்து ஆலோசிக்கலாம் அப்படின்றாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போவுமே பல்கலைக்கழகத்தில் வந்து பட்டமளிப்பு விழானா வேந்தர் இருப்பாங்க, துணைவேந்தர் இருப்பாங்க, சிறப்பு விருந்தினர் இருப்பாங்க. அது என்ன புதுசாக கௌரவ விருந்தினர்னு சொல்லிட்டு திரு எல்முருகன் அவர்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு ஒரு கேள்வி எடுத்ததுங்க. கௌரவ விருந்தினர்னா ஒரு மத்திய அமைச்சர், தமிழகத்துக்கு இருக்கிற ஒரே அமைச்சர் அவர் தான். 39 எம்பிக்கள் இருக்கும், ஆனால் ஒரே அமைச்சர் முருகன்ஜி அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க, மத்திய அமைச்சராக இருக்காங்க. அவங்க ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வர்றதுனால பெருந்தலைவர் காமராஜர் பேரில் இருக்க அந்த பல்கலைக்கழகத்தில் இன்னும் சில புதிய திட்டங்கள் வேணும், புதிய உதவிகள் வேணும், புதிய மானியங்கள் வேணும், இதுக்கு இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்கன்னு அவர் மூலம் மத்திய அரசுக்கு ஒரு பரிந்துரை செய்வதற்கோ அல்லது கேட்டு பெறுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவரை இங்கே அழைச்சிட்டு வர்றது சந்தோஷம் நினைக்காமல் அதை போய் ஒரு தவறை மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறது மிகப்பெரிய தவறு. அவர் கௌரவ விருந்தினர் கலந்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இனிமேல் எல்லா பல்கலைக்கழகங்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது கௌரவ விருந்தினர்களில் அவர் அமைச்சர் அவர்களை கூப்பிட்டால் நல்லதுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நடைமுறை இருந்ததில்லை. இது புதுசு புதுசாக கொண்டு வர்றது எதனால், எதுக்காக இப்படி புதுசாக ஒன்று உருவாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி. இல்லை, நடைமுறை இதில் என்ன, சட்டப்படி எதுவும் தப்பு இல்லாட்டி எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். சட்டப்படி இது தப்புன்னு ஒன்று இருந்தால் அதை பல்கலைக்கழகம் நிர்வாகம் செய்யக்கூடாது. அப்படி எதுவுமே இல்லைங்கும்போது அவர்களை கூப்பிட்றதுல என்ன தவறு? யாரோ எல்முருகன் அவர்கள் பாஜகவில் வேறு ஒரு நிர்வாகியாக இருக்கார், அவரை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு அவர் ஒன்று கூப்பிட்டா தப்பு. மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகனை தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. இதில் என்ன நீங்கள் தப்பு கண்டுபிடிக்கிறீங்க? சட்டப்படி ஏதாவது தப்பு இருக்கா? எந்த தவறும் கிடையாது. கௌரவ விருந்தினர்னு தமிழ்நாட்டுக்கு ஒரே பிரதிநிதி அவர் தான் இருக்கார். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சேர்த்து எல்லா தமிழக 8.5 கோடி மக்களுக்கும் அவர் பாடுபடக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர். அவரை மதுரையில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழக நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவதில் வந்து இதில் வரம்பு மீறிய செயல், இது வந்து ஏற்கனவே பழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் தவறு. ஒழிய அப்பா, இந்த வட்டம் ஒரு மத்திய அமைச்சர் வந்திருக்கிறார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்குன்னு சந்தோஷப்படுங்க சார். கல்வி ஏன் சார் தவறாக நினைக்கிறீங்க? கல்வித்துறைக்கும் எல்முருகன் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, தொடர்பே இல்லாத ஒரு துறை சார்ந்தவர் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது. கல்வித்துறைக்கு சம்பந்தமானவங்களை மட்டும் நான் திருப்பி திருப்பி அதுதான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற 8.5 கோடி மக்களின் சார்பாக ஒரு அமைச்சர் அங்கே இருக்கிறார். ஏற்கனவே மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களும் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்களும் தமிழகத்தை சேர்ந்தவர் என்று சொன்னாலும், தமிழகத்திலே சமீபத்தில் ஒரு பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தவர், இன்றைக்கு ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர், அவர் இன்றைக்கி மத்திய இணையமைச்சராக இருக்கிறது நமக்கு கிடைத்த பெருமை. அவர்கள் வந்து கலந்துக்கிறதுல என்ன, இதில் வந்து கல்வித்துறையை சார்ந்தவர் இல்லை அது இல்லைன்னு இல்லை, எல்லா துறைக்கும் எல்லா அமைச்சர்களும் போகலாம். அவங்க இருக்கக்கூடிய பதவிக்கு அது நம்ம கொடுக்கக்கூடிய கௌரவம், அதனால தான் கௌரவ உறுப்பினராக கூப்பிட்டுருக்காங்க. இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, விஸ்வ இந்து பரிஷத், இவங்கெல்லாம் வந்து சனாதன தர்மத்தை பற்றி பேசலாம், தவறில்லை. தமிழக ஆளுநர் எங்கே போனாலும் சனாதன தர்மத்தை பற்றி பேசுகிறாரு, எதுக்காக சார்? இல்லை, நீங்கள் தான், நீங்கள் சனாதன தர்மத்தை அவர் பேசலை, எல்லாரும் பேச வைக்கிறீங்க. சனாதன தர்மம் என்பது ஏதோ இந்த மக்களுக்கு நாட்டுக்கு எதிரானது மாதிரி ஒரு கற்பனை கதைகளை திருமாவளவன் முதல் MK Stalin அவர்கள் வரைக்கும் அந்த கூட்டணி கட்சி எல்லாரும் பேசும்போது அதில் இருக்க நன்மையை கவர்னர் எடுத்து சொல்கிறதுல என்ன தப்பு?
அவர் அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர், அதை ஏற்றுக்கொண்டவர் மனதளவில். சனாதன தர்மங்கிறது என்ன, நம்ம இந்து மக்களுடைய ஒரு வாழ்க்கை நெறிமுறைகள் இதுதான் அப்படின்னு சொல்றதுல அவர் ஒன்றும் கூச்சப்பட வேண்டிய, அவர் தாராளமா சொல்லலாம். இது ஒன்றும் அரசியலா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கவர்னர் என்பவர் அனைவருக்குமானவராக இருக்கணும். அவர் வந்து இந்து தர்மத்துக்கு இந்துக்களுக்கான கவர்னரா மட்டுமே செயல்படுறாரு. அப்புறம் சிறுபான்மையினர் பேசுறேன் சார், சிறுபான்மையினருக்கு எதிராக கவர்னர் பேசுனா நம்ம கண்டிக்கலாம். பெரும்பான்மை மக்கள் பழக்க வழக்கங்களை இந்து தர்ம முறையை எடுத்து சொல்றதுல தப்பு கிடையாதுல்ல. அவர் சிறுபான்மையினருக்கு எதிராக ஏதாவது பேசியிருந்தா நீங்க சொல்லுங்க, நம்ம இந்த தாவரையில விவாதிக்கலாம். அவர் அப்படி எதுவும் பேசலையே. அங்கதான் சார் கேள்வியே வருது, என்னன்னா இது இந்து மக்கள் கட்சியோ இல்லை இந்து முன்னணியோ விஷயம் வந்து பரிசோதனை பேசலாம், ஆனால் கவர்னர் ஏன் பேசுறாங்கன்றத கேள்வி. ஏன்னா அவர் வந்து அனைவருக்குமானவர். அவர் வந்து குறிப்பிட்டு சார் எல்லாருக்கும் முதலமைச்சர், கவர்னர் அனைவருக்கானவர், முதலமைச்சர் அனைவருக்கானவரா இல்லையா? ஆமா. அப்புறம் அவரு ரம்ஜான் வாழ்த்து, கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்வாரு, இந்து மக்கள் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லலையே. அப்ப ஏன் அவர் மதவாதப்படி செயல்படுறாரு? நீங்க முதலமைச்சர் பார்த்து குற்றஞ்சாட்டுறீங்களா சார்? அவர் வந்து சார் ஏற்கனவே சாட்டுறது யாரும் எடுத்துக்கவே இல்லையா? அப்ப இது ஒரு வழக்கமா தானே நடக்குது. அது அவர் மனசுல இருக்கிற சில விஷயங்களை பேசுறாரு. கோவிலுக்கு போறாரு, கல்லூரிகளுக்கு போறாரு, பள்ளிக்கூடங்களுக்கு போறாரு, பல்வேறு நிகழ்ச்சிகளை பேசுறாரு. அவருக்கு சுயமா தன் கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு ஒரு கவர்னருக்கு வாய்ப்பே கிடையாதா? அவர் என்ன தமிழ்நாடு அரசனுடைய கைப்பாவே இருக்கணுமா, ரபசாமா இருக்கணுமா? அதெல்லாம் அந்த காலம் மாறி இருக்கு சார். இது மோடி காலம். எல்லா நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அவங்க செம்மையா நிர்வாகத்தை பார்க்கறதுக்கு தான் இருக்காங்க. கவர்னர் வந்து தமிழக அரசனுடைய தலைமை நிர்வாக அதிகாரி. அவர் தான் அவர் அவருடைய கருத்துக்களை நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கருத்துக்களை, நாட்டு மக்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய கருத்துக்களை சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னா கேள்வி கேட்பீங்க, உங்களுக்கு பிடிச்சா கேட்க மாட்டீங்க. இதுதான் இந்த தமிழ்நாடு, இந்த ஸ்டாலின் அவருடைய திராவிட மாடல். இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ பாஜக ஆட்சியிலேயே இல்லாத ஒரு மாநிலத்தில் பாஜக எப்படி அவங்களோட திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிறாங்கன்னா கவர்னர் மூலிமா செயல்படுத்துகிறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு அப்படி தான் வந்து கவர்னர் திரு ரவி அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அது எப்படி செயல்படுறாரு, எந்த நேரத்தில் செயல்பட்டுருக்காரு, எதை பற்றி பேசி செயல்பட்டுருக்காருன்னு இது வரைக்கும் யாருமே விளக்கம் சொல்லலை. தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து பேசியிருக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவே ஆதரித்து பேசிகிட்டு இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை பற்றி விவாதிக்க திமுக அமைச்சர்களில் ஒருவருக்காவது அந்த திராணி இருந்தால் நம்ம பேச தயாராக இருப்போம். நம்ம பக்கம் பல பேர் இருக்கோம், யார் வேணாலும் பேச தயாராக இருப்பாங்க. எதையுமே இந்த சின்ன குழந்தைகளுக்கு நிழலை காமிச்சு பேய் வருது பூதம் வருதுன்னு நீ ஏமாத்திட்டு இருக்க, கவர்னர் இருக்க நன்மைகளை சொல்றாரு. உடனே மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்த அவர் நினைச்சா செயல்படுத்த முடியுமா? மத்திய அரசு திட்டங்கள் எல்லாமே மாநில அரசு மூலம் தானே செயல்பட்டு இருக்கு. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் கையில் எடுத்து செயல்படுத்த முடியுமா? கவர்னர் செயல்படுத்த முடியுமா? அதுல இருக்க நன்மைகளை சொல்றாரு. தமிழ் மாநில அரசு தான், தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இருக்க அரசு தான் மத்திய அரசோட சேர்ந்து ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம நாடு இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இலங்கையில பொருளாதார நெருக்கடி வந்திருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நிலை இந்தியாவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் முன்னாள் நிதியமைச்சர் மிஸ்டர் ப. சிதம்பரம் தான் அப்படின்னு வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய வைரமுத்து எந்த சூழ்நிலையில எதுக்காக இப்படி பேசுறாருன்னு தெரியல. ஒருவேளை சிதம்பரத்தை வச்சு அவருக்கு ஏதாவது ஆக வேண்டியது இருக்கான்னு தெரியல. அவங்கெல்லாம் சுயநலமாக தான் கருத்து தெரிவிப்பாங்க. மக்களுடைய மனநிலையை அவர் என்றைக்குமே தெரிவித்தது கிடையாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்தில் அவங்கள பற்றி போற்றி புகழ்ந்து பேசுகிற சரியான முன்னாடிலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அரசவை புலவர்கள் மாதிரி அந்த மாதிரி அவர் அரசவை கவிஞராக தான் இருந்துகிட்ருக்காரு. இது மிகப்பெரிய காமெடியாக தான் நான் பார்க்குறேன். முதல்ல அவங்க குடும்பத்தில் எத்தனை பேரில், ப. சிதம்பரமுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் மேலே என்னென்ன கேஸ் நடக்குது, என்னென்ன ஊழல் கேஸ் நடக்குது, எத்தனை முறை ஜாமீன் வாங்கியிருக்கிறாங்க, இப்போவும் வர்ற அடுத்த 12ஆம் தேதி வரைக்கும் ஏதோ ஒரு ஜாமீன் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அதை முதல்ல வைரமுத்து அவர்களை படித்து பார்க்க சொல்லுங்கள். காங்கிரஸ் தலைமையில் எத்தனை ஊழல் கேஸ் நடக்குது, கடைசியில் நேஷனல் ஹெரால்ட் கேஸில் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் போய் அமலாக்கத்துறையில் பதில் சொல்கிறதுக்கு ஜாமீன் டைம் வாங்கிட்டு இருக்காங்க. அதை முதல்ல பார்க்க சொல்லுங்கள். உலக புகழ்பெற்ற 2G ஊழலிருந்து, ஹெலிகாப்டர் ஊழலிருந்து, ஏசியன் கேம்ஸ் ஊழலிருந்து அடுக்கடுக்காக சொல்லலாம். இன்னைக்கு இங்கிருந்து ஓடிக்கு அத்தனை வைர வியாபாரிகளும் விஜய் மல்லையா உட்பட எல்லா பேருக்கும் கடன் கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சிங்கிறத முதல்ல வைரமுத்தை பார்க்க சொல்லுங்க. மோடி அவர்கள் என்ற ஒரு அற்புதமான தலைவர் மட்டும் வராவிட்டால் இலங்கை மாதிரி நிலைமை இந்தியாவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு கவிஞர் வைரமுத்து சொல்கிறதுக்கு பதிலாக ஏதோ கனவுல வேறு மாதிரி கனவு கண்டுட்டு சிதம்பரங்கிற பேரை பயன்படுத்திட்டான்னு நான் நினைக்கிறேன். பாவம் வைரமுத்து நல்லா இருக்கட்டும், அவர் ஏதோ பேசுகிறாரு, அவர் ஏதோ தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாராசா தனித்தமிழ்நாடு கேட்டு எங்களை கேட்க வச்சிடாதீங்கன்னு பேசியிருந்தார். அவரை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நயினார் ராஜேந்திரன் என்ன சொல்கிறார், தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்றாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து இந்த பிரிவினைவாதம் பேசுறது சரியாக இருக்குங்களா? ஒரு எம்பி அப்படி பேசக்கூடாது, அது தொடர்ந்து வந்து ஒரு தேசிய கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இல்லை இல்லை, உங்கள் அடிப்படை கேள்வியிலே தப்பு இருக்கு.
தனி தமிழ்நாடு என்பது வேறு, தமிழ்நாட்டை இரண்டு மாநிலங்களாக பிரிக்க வேண்டும் என்ற கருத்து சொல்வது வேறு. தனி தமிழ்நாடு என்பது தனி தமிழ்நாடு, தனி தேசிய கீதம், தனி தேசிய கொடி, தனி பிரதமர், தனி ஜனாதிபதி. உங்க குடும்ப ஆட்சி நடத்துறதுக்கு மக்களை ஏமாத்தி மொட்டையடிச்சு சென்டிமீட்டர் தூண்டி விட்டுறது அது. இது வந்து ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பாக, 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல்வேறு மாவட்டங்களில் தனித்தனியாக கூட்டம் போட்டு ஐயா அவங்க ராமசாமி படையாச்சியார் போன்றவர்கள்லாம் அப்போ வடக்க ஒரு மாநிலம் பிரித்து கொடுங்கன்னாங்க. நம்ம ஈஸ்வரன் அண்ணன் இருக்காரு திமுக கூட்டணி கட்சியில், அவர் கொங்கு நாடு பிரித்து கொடுங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பல்வேறு பகுதியில் பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே நிர்வாக ரீதியாக வேணும்னு சொல்லியிருப்பாங்க ஒழிய தனி தமிழ்நாடு என்பது தேச துரோக குற்றம். ஆ ராசா அவர்கள் அவருடைய பதவி பறிக்கப்பட வேண்டும். ஒரு பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய எம்பி இவர் பிரிவினைவாதம் இல்லைங்க. இது இன்றைக்கு கூட ஒரிசாவில் ஒரு பகுதியினர் தனி மாநிலம் கட்டுட்ருக்காங்க. ஆந்திராவில் சமீபத்தில் பிரித்தாங்க ஆந்திரா தெலுங்கானான்னு. நீங்கள் அப்படி சிந்திங்க இதை. நீங்கள் ராசா கேட்டது வேற, அது தேச துரோகம், இது வேற. இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவர் கேட்டதுக்கு பதிலாக அவர் சொல்லாமல் இதுக்கான கோரிக்கை எழும்போது சொல்லியிருந்தாருன்னா இப்போ அது விவாதமே ஆயிருக்காது. இவர் வந்து தனித்தமிழ்நாடு கேட்கும்பொழுது நயினா நாகேந்திரன் அவர்கள் இதை சொல்லும் பொழுது தான் ரெண்டு பேரும் பிரிவினைவாதம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இல்லை அது தப்புங்க, அது அந்த வார்த்தையே அடிப்படையில் அந்த கேள்வியே தவறு என்பதை மீண்டும் சொல்லிக்கிறேன். ராசா நினைப்பது வேறு, இவர் சொல்லியிருக்கிற கருத்து வேறு. இவர் சொல்லியிருக்கிற கருத்து கூட அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு எங்கள் கட்சியிலையும் சொல்லியிருக்கிறாங்க. அது அவருடைய கருத்து. அதைப்படி அந்த மாதிரி எந்தவித முன்னெடுப்புகளும் நாங்கள் எங்களோட கோரிக்கைகளோ வேண்டுகோளோ எதுவுமே இல்லை. அவருடைய கருத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கட்டங்களில் பேசப்பட்டு வந்த ஒன்று. திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் திடீர்னு இதை சொல்லலை. இல்லை அதற்கான தேவை இப்போ இருக்குங்களா சார்? அதாவது தமிழ்நாட்டை ரெண்டாக பிடிக்கிறதுக்கான தேவை இப்போ இருக்கு? இல்லை அந்த நேர சூழலில் அவர் என்ன மீட்டிங் நடந்துச்சு, மற்றவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவர் அங்கே பேசியிருக்கலாம். திடீர்னு அவர் திட்டம் போட்டு எதுவும் பேசியிருக்க மாட்டார். உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார்.